ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டெக்னிக்கல் தோடு. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது ரெட்மி நோட் 7, ரியல்மி 3னு ரெண்டு பட்ஜெட் ஃபோன் இருக்குது. நான் குயிக்காக சொல்லிடுறேன், ரெண்டுமே 10,000 ருபீஸ், 9,000 ருபீஸில் இருக்க ஃபோன்ஸ். இது ரெண்டுத்தில் எதை வாங்குது நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும், அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அதோட இமீடியட் ஸ்பெக்ஸை பார்த்துட்டு நான் கரெக்டாக சொல்கிறேன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் படி. ஸோ ஃபஸ்ட்டு அதோட கேமரா பார்ப்போம். ரியல்மி 3 வந்து 13 MP ப்ளஸ் 2 MP கேமரா தராங்க, ஆனால் ரெட்மி வந்து 12 MP ப்ளஸ் 2 MP தராங்க. என்ன தான் கேமரா ரெசல்யூஷன் கம்மியாக இருந்தாலும் ரெட்மியில், ஆனால் ரெட்மியில் வந்து ஃபோட்டோஸ் வந்து இன்னும் நல்லா கிளியராக இருக்கும். அதே மாதிரி வந்து டெப்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் கேமராவில் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆனால் ரியல்மி 3 வந்து டீட்டெயில்ஸ் நிறைய தரதுனால கேமராவில் வந்து ரியல்மி 3 தான் பெஸ்ட்டு. ஸோ பேட்டரியில் வந்து 4230 mAh தராங்க, அதனால் வந்து ரியல்மி 3 தான் கேமராவில் பெஸ்ட்டு. ஸோ மற்றது எல்லாத்துமே ஈக்குவலாக தான் வரும். ஸ்னாப்ட்ராகன் 660 வந்து நமக்கு ரெட்மி நோட் 7 கிடைக்குது. அதே மாதிரி மீடியா டெக் ஹீலியோ P70 வந்து ரியல்மி 3 இருக்குது. இது P70 கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் 660 வந்து ரொம்ப பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும். பப்ஜி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து மீடியம் கிராஃபிக்ஸில் சூப்பராகவே விளையாடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வெயிட் பார்த்திங்கன்னா 175 grams வந்து ரியல்மி 3 தராங்க, 185 grams வந்து இதில் தராங்க ரெட்மி நோட் 7. ஸோ வெயிட் பற்றி 10 grams தான் நினைச்சிருந்தால் நம்ம வந்து, ஆனால் வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா ரியல்மி 3 தான் வருது. பிக்சல் டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து அதிகமாக இருக்குது. அதே வந்து ப்ரொடெக்ஷன் கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 வந்து ரியல்மி 3 இருக்குது, ஆனால் கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 இருக்குது. அதுவும் ஃப்ரண்ட் பேக் ஃபுல் சப்போர்ட் ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்மி நோட் 7 நல்லாவே தருது. ஸோ அதில் வந்து இமீடியட் ஸ்பெக்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். ஆனால் எந்த ஃபோன் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ரெட்மி நோட் 7 பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அது ரெட்மி நோட் 7 என்ன பிரச்சனைனா, அதோட இது தான், அதோட தனி எம்ஐ வருது, அதனால எம்ஐ சாஃப்ட்வேர் இருக்குது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு வெர்ஷனும் ஸ்லீக்காக வருது. ஆட்ஸ் தான் பிரச்சனை, மற்றபடி எதுவுமே இல்லை. நீங்கள் ரெட்மி நோட் 7 தாராளமாக வாங்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நான் ரெட்மி நோட் 7 வந்து பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால அதை நான் வாங்க போகிறேன். வாங்கிட்ட உடனே நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன்.